ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேந்தீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் வெறும் அரை லிட்டர் பாலே போதுங்க வாயில் கரக்கூடிய சூப்பரான வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாலை கொதிக்க வைக்கலாம். பாலை கொதிக்க வைக்கிறதுக்கு ஒரு மில்க் பேன் அப்படி இல்லைனா ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அரை லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். ஸோ அந்த கேப்பில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை ரெடி பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/4 கப்லேருந்தும் கொஞ்சம் அதிகமாக. ஓகேங்களா, தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா நீட்டாக அந்த மாவு நல்லா கரைஞ்சிடணும். ஸோ அந்த அளவுக்கு நீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா பொங்கி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு கரண்டியால் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பால் பொங்குறத ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதே டைம் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து பாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ மிக்ஸ் ஆகி ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் திக்காக வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா சேர்த்து இந்த பாலோட நல்லா கிளறி விட்டுக்கலாம். சர்க்கரை கொஞ்சம் கரையணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுவும் சரியாக ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, பால் கொஞ்சமாக திக்னஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் பண்ணுறதுனால வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 2-3 நிமிஷம் போதும். ஸோ அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு 3 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 நிமிஷம் ஆகிடுச்சு. பால் நல்லா கொதிச்சு நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை டேர்ன் ஆஃப் பண்ணி பாலை இறக்கி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால் பார்த்திங்களா நல்ல திக்கான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இது இன்னும் நல்லா திக்காகணுங்கிறதுக்காக நம்ம ஒரு 1/2 மணி நேரம் இதை ஆற வச்சிடலாம். ஸோ 1/2 hours கழிஞ்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பாலை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம பாலை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் 2 முறை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி எதுக்காக பிளெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காகத்தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாலை சூப்பராக பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பிளெண்ட் பண்ண பாலை ஒரு டிஃபன் பாக்ஸ் அப்படின்னா ஒரு 8 கண்டெய்னரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட டிஃபன் பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த பாலை நம்ம இப்போது டிஃபன் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பரால் இந்த டிஃபன் பாக்ஸை நல்லா கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் 8 கண்டெய்னரை யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் அதில் ஆட் பண்ணிக்க வேண்டாம். டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரால் கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணதுக்கப்புறமா நம்ம டிஃபன் பாக்ஸ் மூடியெல்லாம் அடைச்சி ஒரு 4 hours நம்ம ஃப்ரீசரெலாம் இதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ எதுக்காக நம்ம அலுமினியம் ஃபாயில் பேப்பரை யூஸ் பண்ணுறோம்னா சீக்கிரமாகவே ஃப்ரீஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4 hours ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததும் உடனே ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஒரு 5 to 10 minutes நம்ம வெளியில் நார்மலாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. எப்படின்னா ஒரு பாதி ஃப்ரீஸ் ஆகி பாதி ஃப்ரீஸ் ஆகாமல் ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் ஆகும்போது நம்ம மறுபடியும் நம்ம இந்த ஐஸ்கிரீம்ஸை எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே சேம் மாதிரி 2 நிமிஷம் 2 முறை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எதுக்காக இந்த மாதிரி மறுபடியும் பிளெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக. ஐஸ்கிரீம் நல்ல க்ரீமாக இருக்கும்ல, ஸோ அதனால நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக நம்ம மறுபடியும் பிளெண்ட் பண்ணுறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா நல்லா சூப்பராக பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போவே தெரியுது நல்லா க்ரீமியாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது, நல்லா வந்திருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளெண்ட் பண்ண எல்லா க்ரீமியையும் நம்ம மறுபடியும் டிஃபன் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம மறுபடியும் இதே மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பரால் மறுபடியும் டிஃபன் பாக்ஸ் நல்லா கவர் பண்ணி மூடியால் அடைச்சி ஒரு 8 hours ஃப்ரீஸெல்லாம் அப்படியே மாற்றி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 8 hours ஃப்ரீஸெல்லாம் இப்படியே இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 8 hours ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரீஸர்லேருந்து டேரெக்டாகவே ஐஸ்கிரீமை வெளியில் எடுத்துட்டோம். எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 to 10 minutes ஒரு 10 நிமிஷம் இது இப்படியே ஓப்பன்லே இருக்கட்டும். கொஞ்சம் அந்த ஃப்ரீஸ்னஸ் கொஞ்சம் கம்மியாகட்டும். ஸோ அது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் இது வெளியில் அப்படியே இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம இந்த தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐஸ்கிரீமை நமக்கு ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு முறையும் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுக்கும்போது அந்த தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வெனிலா ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் பாதாம், பிஸ்தா, அப்படி இல்லைன்னா ட்ராபிக்கல் பாதாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ட்ராபிக்கல் பாதாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி சுவையான அட்டகாசமான இந்த சூப்பரான வெனிலா ஐஸ்கிரீம் பண்ணி உங்கள் அனுபவத்தை எங்கள் கமெண்ட்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Taste the best. Bye-bye.